வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆதியெனும் பராம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கோடி மோதியினைந்தியங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவையிணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறாதாகி கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் எனையறிய நினைந்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வு எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இனிய காலை பொழுது, இந்திய நேரப்படி அன்பர்கள் அனைவரையும் இந்த நிகழ்விற்கு வரவேற்கின்றோம். இப்பொழுது இனிமையாக ஆனந்தமாக ஆரம்பிக்கட்டும். நாடி சுத்தியுடன் தொடங்குவோம். நாடி சுத்தி. நுரையீரல் பகுதி நன்றாக விரிந்து கிடைக்கட்டும். உள்மூச்சினுடைய அளவை விட வெளிமூச்சின் அளவு அதிகமாக இருக்கட்டும். தூய்மையான உயிர் துகள்கள், தூய்மையான பிராணவாயு, பூமியின் அணுச்சிதைவு உடல் ஆற்றலாக மாறக்கூடிய அனைத்தையும் இந்த மூச்சின் மூலமாக எடுத்துக்கொள்கிறோம்.
தண்டுவடை சுற்றி மூச்சை இழுத்துக்கொண்டே உச்சி, மூச்சை விட்டுக்கொண்டே மூலாங்கம். முதுகு தண்டுவடம், தலை நிமிர்ந்த நிலையில் இருக்கட்டும். இணைவோம், மூச்சும் ஒரு சேர மேலும் கீழும் செல்லட்டும். நினைவை மூலாதாரத்தில் நிறுத்திக் கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாம் அமர்ந்துள்ள நம் இல்லம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. மனம் விரிந்து செல்லட்டும். வீட்டினில் உள்ள உறவுகள், பொருட்கள் அனைத்தையும் ஊடுருவி புறத்தே உள்ள செடி கொடிகள், உயிரினங்கள் அனைத்திலும் ஊடுருவி நிற்கட்டும். நாம் அமர்ந்துள்ள நம் இல்லம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. மனம் விரிந்து நிற்கட்டும். அகக்காட்சியாக அதையெல்லாம் பார்க்கணும். நாம் அமர்ந்துள்ள நம் இல்லம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி. தனி தூய்மை, சக்தி ஈர்ப்பு, பிரபஞ்ச விரிவு, கோடான கோடி நட்சத்திரங்கள், அதனிடையே காணப்படும் கருநீல தூய வெளி, புனல்களுக்கு எட்டாத தெய்வீய சக்தி. அது நேரடியாக அலை வடிவில் நம்மளுடைய பிரம்ம ரந்திரத்தில் இணைப்பு கொள்ளட்டும். உச்சிகள் பூமியின் மேற்பரப்பிற்கும் வானிற்கும் இடையே காணப்படும் உயர் ஆன்மாக்களின் எண்ணத் துகள்கள்,
அந்த துகள்களை ஈர்த்து கொண்டு தெய்வீக ஆற்றல் நமது உடலிலே கலக்கட்டும். அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளரே ஆசானுக்கு வணக்கம். தவம் உடல் இயக்கம் சக்தி ஈர்ப்பதுவம். உறைந்தாறு முறை தண்டோடு சுத்தி போன்று மூச்சை இழுத்துக்கொண்டே உச்சி, மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம். சொல்லுமுனை நாடியை கவனிப்போம். மூலாதாரத்திலிருந்து ஒவ்வொன்றாக கவனிக்கிறோம். மூலாதாரம் சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசித்தி, ஆகினை, துரியம். இது உடலுக்குள் உள்ள 7 நிலைகள். இதை ஒரு சிறிய கயிறு போன்ற இணைப்பு உடலுக்குள்ளாக முதுகு தண்டுவடத்தின் கொஞ்சம் உட்புறமாக உடலுக்குள்ளாக இயங்கக்கூடிய 7 நிலைகள் இது சக்கரங்கள். இந்த சுழுமுனை நாடிக்கும் பிரபஞ்ச சக்திக்கும் நேரடியாக தொடர்பு எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருக்கும். மனிதனுடைய மன தூய்மை வினை தூய்மைக்கேற்ப அதனுடைய தொடர்பு அதிகரித்துக் கொள்ளும். அமைதியாக மனம் இருக்கும் நிலையில் அது இயல்பாக தொடர்பு கொள்ளும். குறிப்பாக உறங்கும் நேரம் தவம், குறிப்பாக இந்த காலை தவங்களில் அது சிறப்பாக இயங்கும், இணைப்பு கொள்ளும். நாம் இப்பொழுது ஒரு மூச்சை இழுத்துக்கொண்டு இந்த 7 நிலைகளை நினைவில் கொண்டு மூச்சை இழுத்துக்கொண்டே துவாதசாங்கம், அதிலிருந்து விரிந்து பிரபஞ்சம், பிரபஞ்சத்தை பார்க்க
இந்த கோடான கோடி நட்சத்திரங்களை பார்க்கிறோம். அவை அனைத்தும் நம்மளுடைய பருப்பொருள், நம்மளுடைய பார்வைக்கு எட்டக்கூடியது. அனைத்து இயக்கமும் அந்த இருப்பு நிலையான வெளியிலிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றலினால் இயங்கக்கூடியது. அதையே நாம் சூழ்ந்தழுத்தம் என்று சொல்லுகிறோம். அந்த நிலை என்பது எழுச்சி பெறும் பொழுது அதுவே அலையாக மாறிக்கொள்ளுகிறது. திணிவு பெற்ற அலையே இங்கு நாம் பருப்பொருட்களாக பார்க்கிறோம். கோடான கோடி நட்சத்திரங்கள் அதே போன்று இந்த பூமியில் வாழக்கூடிய ஜீவன்கள் இது அனைத்தினுள்ளும் சூழ்தழுத்தத்தினால் ஆற்றல் என்பது உள்பகுதியாக மையப்பகுதியை நோக்கி தள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறது. எண்ணம் மற்றும் எண்ணம் குறைந்த நிலையில் அந்த ஈர்ப்பு என்பது மையம் நோக்கி அதிகமாகவும், தூய எண்ணங்கள் இல்லாத நிலையில் அதனுடைய அளவு குறைந்து போவதும் இயற்கையாக அமைந்து விடுகிறது. அதனால்தான் மிருகங்களுக்கு இயற்கையாகவே அந்த ஆற்றல் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. மனித மனத்தின் உயர்வு ஒய்வு என்பது இந்த பிரபஞ்ச தொடர்பையும் அதில் இருக்கும் ஆற்றலையும் அது இயல்பாக ஈர்த்துக்கொள்ளும். இந்த பிரபஞ்சத்தை பாருங்கள், இதை சக்திகளம் சக்திகளம் என்றே சொல்லுகிறோம். ஆற்றல் களம் தெய்வீக ஆற்றல் நமது உச்சியில் குவியட்டும். துரியம் உடல் தாண்டி அந்த மையத்தை மட்டும் கூர்ந்து கவனிப்போம். அந்த ஏழு நிலைகளில் மூலாதாரத்திலிருந்து இணைப்பு பெற்ற முடிச்சு எது? ஒரு சிறிய கயிறு போன்ற நூல் போன்ற இணைப்பு பாவித்துக் கொள்ளலாம். துரியம்
நாக்கினை உட்புறமாக. துரியம் ஆக்கினையோடு இணைந்து இயங்கட்டும். விசித்தி அந்த விசித்தியும் துரிய மையத்தையும் இணைத்து கொள்ளலாம். அது இயங்கும், எங்கள் மனசால் இணைத்தோம் அப்படின்னு சொன்னால் இணை எளிதாக இணைந்து கொள்ளும். துரியத்தையும் விசித்தியும் இணைத்து கொள்ளுங்க, அது நம்மளுடைய தவத்தில் உயர்நிலை, ஆன்மீகத்தில் ஒரு உயர்வான நிலை. துரியத்தையும் விசித்தியும் இணைத்து கொள்வது. இப்பொழுது அநாகதம், மார்புக்குழி, மார்புக்குழியிலே கவனிக்கிறோம். அநாகத்தில் அதே சமயத்தில் பிரபஞ்ச நினைவு இருக்கட்டும், அதிலிருந்து ஆற்றல் பாய்வதையும் மனதில் கொள்ளலாம். மனதால் அந்த சக்தியை ஈர்த்து கொள்கிறோம் அநாகதத்தில்.
மணிப்புரகம், பிரபஞ்ச சக்தி, துரியத்தின் வழி, ஊடுருவி, மணிப்புரகத்தில் குவியட்டும். மணிப்புரகம், சுவாதிஷ்டானம், பிரபஞ்சம், அழுத்தம், ஆற்றல், உச்சியிலிருந்து சுவாதிஷ்டான தொடர்பு. மூலாதாரம், பிரபஞ்சம், தெளிவு பெற்ற ஆற்றல், காந்தம், துரியம், துரியத்தின் வழியாக மூலாதாரம்.
மூலாதாரம். இப்பொழுது மீண்டும் மூச்சை இழுத்துக்கொண்டே இந்த சுழுமுனை நாடி வழியாக நேராக பிரபஞ்சத்திற்கு செல்வோம். மீண்டும் பிரபஞ்சம், கோடான கோடி நட்சத்திரங்கள், காந்தக்களம், சக்தி களம், அதனுடைய மத்திய பகுதியில் நாம் அதை நுண்ணிய நிலையில் உணர்ந்தோம் என்று சொன்னால் அந்த அழுத்தம் நமது உடல் முழுவதும் பெறுவதை உணரலாம். ஒரு அசைவு கொடுக்கும். கோடான கோடி நட்சத்திரங்கள், சக்திகளும், காந்தக்களம், இந்த தூய வெளியில் நீத்த உடல் நீத்த பல மகான்களின் ஆற்றலும் இங்கு இருக்கும். அவர்களும் இந்த பூமியில் வாழும் உயிரினங்களுக்கு எப்பொழுதும் ஆற்றலையும் உதவியையும் செய்து கொண்டே இருப்பார்கள். குறிப்பாக தவ யோகிகளுக்கு அந்த ஆற்றல் உதவி கிடைக்கும். அவர்களுடைய உயரிய எண்ணங்களும் இயல்பாக நமக்கு கிடைக்கும். அந்த காந்த சக்தி ஈர்த்துக்கொண்டு மீண்டும் துரியம் துரியத்தில் குவியும் ஆற்றல் தலையின் மேற்புறத்தில் உள்ள அனைத்து செல்களிலும் பரவட்டும். மேல் மண்டைப்பகுதி, அதன் உள்பகுதி, மூளை செல்கள், மனோன்மணி வரை செல்லட்டும். துரியம் ஒட்டுமொத்த தலைப்பகுதியை கவனிப்போம். துரிய ஆகினை நினைவோடு, ஆகினை ஆகினை நினைவோடு ஒட்டுமொத்த தலைப்பகுதியை கவனிப்போம். கண்கள், காதுகள், மூக்கு, வாய்ப்பகுதி, தாடை வரை. பிரபஞ்சத்திலிருந்து சக்தி ஈர்த்து கொண்டிருக்கிறோம். அது இயல்பாக ஈர்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்ற நினைவோடு
ஆக்கின. ஆகின மையத்தோடு உறுப்புகளை இணைத்து பார்க்க. விசுத்தி, தொண்டை முடிச்சு, தொண்டை பகுதி, தோல் பகுதிகள், கைகள் வரை. விசித்தியோடு இணைந்து அந்த உறுப்புகளுக்கு ஆற்றல் பரப்பட்டது. அநாகதம், மார்பு பகுதி. ஒவ்வொரு பகுதியாக அதனுடைய சக்தி ஆற்றல் பெருகுவதையும் ஒரு வெப்ப உணர்வு பெருகுவதையும் உணர வேண்டும். அநாகதம் மார்பு பகுதி உட்பகுதியில் கவனியுங்கள். நுரையீரல் இறுதிய பகுதி, அதனோடு இணைந்த உறுப்புகள் அனைத்திலும் சக்தி ஈர்த்து பரவட்டும்.
மணிப்புரகா, சொலுமணி நாடி வழியாக மணிப்புரகம் இணைப்பு கொண்டு வயிற்றுப்பகுதியில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் வெப்ப உணர்வாக ஆற்றல் பரவட்டும். சிறுகுடல், பெருங்குடல், ஏனைய பகுதிகள் அனைத்திற்கும் ஆற்றல் பரவி நிற்கட்டும். மணிப்புரகம் வயிற்றுப்பகுதி முழுவதும் ஆற்று சுவாதிஷ்டான மையம் அடிவயிற்று பகுதி இடுப்பு பகுதி பேராதார சக்தி துரியம் வழியாக உடல் முழுவதும் பாய்ந்து சுவாதிஷ்டானம் மூலமாக அப்பகுதிகளுக்கு வெப்ப உணர்வாக அதிர்வலைகளாக பரவட்டும் பரவுகின்றது.
மூலாதாரம், மூலாதாரத்திலிருந்து தொடைப்பகுதி, முட்டங்கால், கால் பாதங்கள் வரை பரவட்டும். இப்பொழுது உச்சியிலிருந்து கால் பாதங்கள் வரை ஒட்டுமொத்தமாக கவனிக்கிறான். சக்திகளத்தை நினைவு கொண்டு துரியத்திலிருந்து மூலாதாரம் வரை இந்த 7 நிலைகளும் சக்தியை ஈர்த்து கொண்டு உடலுக்குள் ஆற்றலை பரவிக்கொண்டிருக்கிறது என்ற எண்ணத்தோடு கவனிப்போம். உடல் முழுவதும் நம்மளுடைய தூய மனம் எப்பொழுதும் இந்த பிரபஞ்ச களத்தில் மிதந்து கொண்டு சக்தி ஈர்த்து கொண்டு உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்கிக் கொண்டே இருக்கட்டும். ஒவ்வொரு உறுப்புகளும் தூய்மை பெற்று நல்ல நிலையில் இயங்கட்டும். துரியத்தையும் மூலாதாரத்தையும் இணைத்துக் கொள்வோம். இந்த உடல் உணர்வு நிலையிலேயே அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வாழ்க 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 வளமுடன், வாழ்க வளமுடன். சாந்தி சாந்தி சாந்தி. நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.